Dear 11th standard students, in exercise number 9.3, sum number 6, limit x turns to infinity, 1 plus x minus 3x cube by 1 plus x square plus 3x power 3. Limit x turns to 3, infinity. இந்த மாதிரி இன்ஃபினிட்டின்னு பார்த்துட்டீங்கனாலே, எக்ஸ் டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்ற வேர்டு பார்த்துட்டாலே, மேக்ஸிமம் எதாவது ஹையஸ்ட் பவர்ஸ் காமன் இருந்தால் வெளியில் எடுத்துருங்க. எக்ஸ் பவர் 3 தான் ஹையஸ்ட் பவர். இங்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் எக்ஸ் பவர் 3 எடுத்துக்கனால நான் 1/x³ போட்டால் தான், ஏன்னா 3 டெஃபிஷியன்ட் இங்கே. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே வரும். இங்கே ஆக்சுவலாக 1x இருக்குது, ஆனால் நான் 3x எடுத்துருக்கேன், அப்போ 2x எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடில் போடணும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்துடும். மைனஸ் இங்கே தான் ஒழுங்காக எடுத்துருக்கேன் நான், எக்ஸ் பவர் 3 வெளியில் எடுத்துருக்கிறேன். டினாமினேட்டரில் பார்த்தீங்கனாலும் எக்ஸ் பவர் 3 தான் மேக்ஸிமம் இருக்குது, அதை வெளியில் எடுத்துருங்க. அப்போ ஏன்னா இந்த 3 பீஸ் எடுத்துட்டீங்க, இங்கே ஒன்றுமே இல்லை, அந்த டெஃபிஷியண்ட்டை கீழே போட்டுடணும். இங்கே 2 இருக்குது, ஆனால் நீங்கள் 3 எடுத்துருக்கீங்க, அப்போ 1 குறையுது, அப்போ எக்ஸ் அடியில் போட்டுருங்க. ஆல்ரெடி 3 பீஸில் எக்ஸ் கியூப் ஃபுல்லாகவே எடுத்துட்டீங்க, அப்போ 3 மட்டும்தான் இங்கே பேலன்ஸ் மீறும். ஆஸ் இது கேன்சல் பண்ணிடலாம் நம்ம. ஆஸ் x turns to infinity, 1/x turns to 0. எங்கெல்லாம் 1/x இருக்கோ அதெல்லாம் 0 ஆகிடும். இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும், இதெல்லாம் ஜீரோஸாக மாறிடும். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு, லிமிட் x turns to infinity, வெறும் பேலன்ஸ் ரெண்டே பேர் தான் இருப்பாங்க, மைனஸ் 3 ஒன்று இருக்கும், ப்ளஸ் 3 ஒன்று இருக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1. அப்போ லிமிட் x turns to infinity மைனஸ் 1. இங்கே எக்ஸ் கொடுக்கறதுக்கு வேல்யூவே கிடையாது, இங்கே எக்ஸுன்ற வேரியபிளே கிடையாது. அப்போ இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் மாதிரி. அப்போ எக்ஸுக்கு உங்களுக்கு எந்த லிமிட்டிங் கேஸ் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, அதனால் வேல்யூஸ் எதுவுமே கொடுக்க முடியாததுனால இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படியே உங்களுக்கு ஆன்சராக வந்துடும். த ஆன்சர் இஸ் -1. ஓகே, தேங்க்யூ.